சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. லைவ் டெஸ்ட் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஒன் மினிட் எல்லோரும் வந்துட்டோம், லைவில் வந்துட்டோம். எல்லாருக்கும் லிங்க் வந்து ஷேர் ஆகிட்டு இருக்கும் குரூப்பில். நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் லிங்க் வரமாட்டேது அப்படிங்கிறாங்க. நம்ம டெலகிராம் கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே டக்குனு லிங்க் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். நான் டெலகிராமில் போட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ இந்த லைவ் டெஸ்ட் இருக்குன்னா இப்போ டெலகிராமில் கரெக்டாக லிங்க் போட்டிருப்போம். இல்லை டேரெக்டாக நீங்கள் யூடியூப்லேயே வந்து சாய்ஸ் அகாடமின்னு சர்ச் பண்ணாலே நீங்கள் பார்த்துடலாம். மேலாக டெஸ்ட் நிற்கும். இல்லை டெலகிராம்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, வந்துட்டோம் எல்லோரும் வந்துட்டோம். ஸோ லைவ் டெஸ்ட் பொறுத்தளவுக்கு நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி அட்டன் பண்ண போகிற பாடம் பார்த்தீங்கன்னா வகுப்புவாதம், என்னது தேசியவாத அரசியல் வகுப்புவாதம். உண்மையாகவே காந்தியை மன்னிப்பு கேட்க சொன்னார். இந்துக்கள் முஸ்லீமுக்கு எதனால் பிரிஞ்சாங்க, ஜின்னா ஏன் நாட்டை விட்டு போனார், யார் எந்த வெள்ளைக்காரவங்க இதை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க, லால் சந்த் என்ன சொன்னார், ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். சர் சைத் அகமது கான் என்ன பண்ணார், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாடம் வந்து அற்புதமாக இருக்கும். இதனால தான் இப்படி இந்து முஸ்லீம் வந்து பிரச்சனையாகவே இருக்கா, இந்த ஆர்எஸ்எஸ்ல இப்படி தான் உருவாச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் இதில் இருக்கும். படிச்சுட்டே வாங்க, லைவ் டெஸ்ட்டுக்கு வர்றவங்க நல்லா படிச்சுட்டு வாங்க. ஓகே, டைம் ஆயிடுச்சு, ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், ஓகே. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் குவஸ்டின், லண்டன் பிரிவு கவுன்சிலருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? முதல் இந்தியர் லண்டன் பிரிவு கவுன்சிலருக்கு, கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார்? சர் சையத் அகமது கானா, சையத் அமீர் அலியா, பக்ருதீன் தியாப்ஜியா, ரஹமத்துல்லா சயானியா. நல்லா யோசிச்சு அடிக்கலாம், மைனூட் மிஸ்டேக்கில் தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். ஆன்சர் பார்த்துருமா? ஓகே, ஸோ ஆன்சர் சையது அமீர் அலி. சையது அமீர் அலி அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் பிரிவு கவுன்சில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் சையது அமீர் அலி. ஏன்னா சர் சையது அகமது கான் இருக்கார்ல, அந்த அலியார் இயக்கத்தின் போது எல்லாருடைய ஆதரவும் கேட்டு இது பண்ணி இருந்திருப்பார். அப்போ யார் யார் ஆதரவுனா, அந்த ரஹமதுல்லா சயானி, அப்புறம் நம்ம சென்னையை சேர்ந்த சையது அகமது பக்கத்தூர், இவர் இந்த ரசூல், இந்த பக்ருதீன் தியாப்ஜி, இவங்களுடைய ஆதரவுகள்லாம் வேணும் கேட்டிருப்பார். அப்போ வந்து இவர் ஒரு கருத்து சொல்லியிருப்பார், அது அப்போ இந்த டைலாக் வந்து வந்திருக்கும். ஓகே, தான் ஃபஸ்ட் க்வெஸ்சன். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். ஓகே, வட இந்தியாவில் பெரும்பான்மையான முஸ்லீம்கள், கொஞ்சம் வட இந்தியாவில் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் சையது அகமது கானின் வழியை பின்பற்றி ஆதரிக்க துவங்கினர். பிரதிநிதித்துவ அமைப்புகள் அறிமுகம், அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகள் போன்றவை முஸ்லீம்களின் பயத்தை அதிகரித்தால் அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட்டனர். வட இந்தியாவில் பெரும்பான்மையான முஸ்லீம்கள் சையது அகமது கான் வழியை பின்பற்றி பிரிட்டிஷாரை ஆதரிக்க தொடங்கினாங்க, பிரிட்டிஷாரை ஆதரித்தாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிரதிநிதித்துவ அமைப்புகளின் அறிமுகம், அதாவது அரசு பணிக்கான போட்டித் தேர்வுகள் போதில் போன்றவை முஸ்லீம்களின் பயத்தை அதிகரித்தால் அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட்டாங்க. கூற்று காரணம் சரியா, இல்லை கூற்று சரியா காரணம் தவறா அப்படிங்கிறது நல்லா பாருங்கள். இந்த க்வெஸ்சன் நல்லா டைம் தரேன். ஓகே, விஷயம் என்னென்னா, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏ தான் ஆன்சர். என்னது ஏ? ஏன்னா உங்களுக்கு ஏன் ஆன்சர்னா, கூற்று காரணம் ரெண்டுமே சரிதான். ஏன்னா வட இந்தியாவில் பெரும்பான்மை முஸ்லீம்கள் சையது அகமதுக்கான வழியை தான் பின்பற்றினாங்க. பிரிட்டிஷாரை ஆதரித்து தான் சில இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், பிரிட்டிஷாரை ஆதரித்து தான் நிறையா வழியில் பெறணும்னு சொல்லி அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அந்த போட்டித் தேர்வு எல்லாமே இவங்க இந்துக்களாக பதவியில் உட்காடுறாங்க, அதனால் வந்து நமக்கு ஒரு பயத்தை அதிகரித்து கடைசியில் அரசாங்கத்தோடு இணைந்து செயல்பட்டால் நம்மளும் அதிகாரத்தில் உட்காரலான்னு சொல்லி நினச்சாங்க. ரெண்டுமே கரெக்டாக, ரெண்டுமே கரெக்டான். ஆக மொத்தத்தில் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு அது தெரிஞ்சால் அது கரெக்டு, அதுதான் மெயின். இந்த க்வெஸ்சனில் பிரிட்டிஷுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ரெண்டு பேர், ரெண்டு ஸ்டேட்மெண்ட்லேயே அதான். அடுத்த க்வெஸ்சன், நான் யார்னா பஞ்சாப் இந்து சபையின், பஞ்சாப் இந்து சபையின் முதன்மை தகவல் தொடர்பாளராகவும் பின்னர் ஆரிய சமாஜத்தின் தலைவர்கள் ஒருவராகவும் இருந்தேன்.
அடுத்து முஸ்லீம்களை திருப்திப்படுத்தும் கொள்கையை இந்திய தேசிய காங்கிரஸ் பின்பற்றியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்தேன். நான் யார்? இது மைனூட் கொஸ்டினு. ஏன்னா பஞ்சாபோட இந்து சபையோட தகவல் தொடர்பாளராகவும் இருந்தார், ஆரிய சமாஜத்தில் தலைவராகவும் இருந்தார். அப்புறம் முஸ்லீமை திருப்திப்படுத்தும் கொள்கையை வந்து கடுமையாக நான் கண்டனம் தெரிவிக்கிறேன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். இந்த ரெண்டு பேருமே ஒரே ஒருத்தர் தான். அது யார்? ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ ஆன்சர் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ லால் சந்த் தான் ஆன்சரு. ஏன்னா லால் சந்த் தான் என்ன பண்ணியிருப்பார்னா, கடும் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இவர் அந்த பதவியெல்லாம் இருந்தார் தான், பஞ்சாப் இந்து சபை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆரிய சமாஜத்தில் தலைவர்கள் ஒருவர், எல்லாமே இருந்தார் தான். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். தென்னிந்தியாவில் சேலத்தில் பெருங்கழகம் எப்போது நடந்தது? தென்னிந்தியாவில் சேலத்தில் பெருங்கழகம் எப்போது நடந்தது? 70, 82, 78, 92, எந்த மாதம்? இது ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கரெக்டாக எடுப்பீங்க. சேலத்தில் பெருங்கழகம், இந்த க்வெஸ்சன் மூலமாக நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிருவீங்க. அதுக்கு தான் ரொம்ப முக்கியம், ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிறோமா இல்லையா. ஸோ 1882 தான் சேலம், ரைட்டாங்க. இன்றைக்கி பாடம் நடத்தும்போது ஸோ அதை பற்றி நான் இன்றைக்கி அங்கே ஒரு பெருங்கழகமே நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ 1882 ஜூலை ஆகஸ்ட் தான். ஏன்னா இந்த கழகம் வந்து இந்த பிரிட்டிஷாரை பிரித்தாளும் கொள்கையில் ரொம்ப முக்கியமான கழகம். இப்போ பஞ்சாபில் 15 நடந்தாலும் இங்கேயும் நடந்துச்சு. 1882 ஜூலை ஆகஸ்ட் சேலமில், ரைட். அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 5, ஜூலை 1898 வடமேற்கு மாகாணங்களில் ஆசம்கார் மாவட்டத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் இடையில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. கௌராக்ஷினி சபைகள் என்பது பசு பாதுகாப்பு சங்கங்கள். அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட், 1883 மற்றும் 891 இடையே பஞ்சாபில் மட்டும் பசுவதை தொடர்பாக 15 பெரும் கழகங்கள் வெடித்தன. இதில் எது சரி எது தவறு? 1, 2 சரியா, 2, 3 சரியா, அனைத்தும் சரியா? நல்லா பாருங்கள். 1898 வடமேற்கு மாகாணங்களில் ஆசம்கார் மாவட்டத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் இடையில் ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. கௌராக்ஷினி சபைங்கிறது பசு பாதுகாப்பு சங்கங்கள் தானா? 33 to 91 கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 15 கழகங்கள் வெடிச்சிச்சா? பவர் கட் ஆயிடுச்சு எங்கள் ஏரியாவில். ஓகே, ஆன்சர் பார்த்துருவான். ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். ஏன் சி ஆன்சர் அப்படின்னா, சி தான் ஆன்சர். 2, 3 சரிதான். ஏன்னா ஃபஸ்ட்டு இருக்குல்ல இந்த இருக்கு பார்த்தீங்களா, அது 1893 நல்லா வச்சுக்கணும். 98 கிடையாது, 93. அதர்வைஸ் மிச்சம் எல்லாமே கரெக்டான். புரியுதா உங்களுக்கு? இந்த 91 கரெக்டான், 83 கரெக்டான், 15 கரெக்டான், பசு பாதுகாப்பு சட்டங்கள் கரெக்டான். கவனமாக கவனிக்கணும், இந்த 1வது தான் தப்பு, ரைட்டாங்க. 93 வந்திருக்கணும், ரைட். ஸோ அடுத்தது பார்ப்போம். அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 6, பழைய ரோமானிய லட்சியமான டேவிட் அட் எம்பேரா, அதாவது பிரித்தாளுதல் என்பது நமதாக வேண்டும் என்றவர் யார்? பிரித்தாளும் கொள்கை இருக்கல, பழைய ரோமானிய லட்சியமான டிவைடு டேவிட், சாரி டிவைட் அட் எம்பேரா அப்படிங்கிறது, பிரித்தாளுதல் கொள்கை வந்து நமதாக வேண்டும் என்று கூறியவர் யார்? பிரித்தாளும் கொள்கை நமதாக வேண்டும். எல்லாருக்கும் தெரிஞ்சவர் இது, ரொம்ப க்வெஸ்சன் வந்து ரொம்ப ஈஸி, எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்பின் ஸ்டோன் தான். ஏன்னா எல்பின் ஸ்டோன் தான் அப்படி சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி இந்த டைலாக்கை வந்து எல்பின் ஸ்டோன் தான் சொல்லியிருப்பார். ரொம்ப ரொம்ப முக்கியமான க்வெஸ்சன் இது. இந்த க்வெஸ்சன் கேட்பாங்க டிஎன்பிசியில், நீங்கள் வேணால் மைனூட்டாக வச்சுக்காங்க. அடுத்தது 7வது க்வெஸ்சன், அற்புதமான ஒரு க்வெஸ்சனு, ஃபுல் சென்டென்ஸாக படிங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். வகாபி இயக்கம் இந்து முஸ்லீம் உறவில் விரிசலை ஏற்படுத்தியது. வகாபிகள் இஸ்லாமை அதனுடைய ஆதி தூய்மைக்கு அழைத்து செல்லவும் துணிந்தனர்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதன் உயிரை உருக்குலைத்து கொண்டிருப்பதாக அவர்கள் கருதிய சில மூடப்பழக்க வழக்கங்களை முடிவு கொண்டு வர விரும்பினர். 1870களில் வங்காள அரசாங்கம் நீதிமன்றங்களுக்கு உருதுக்கு பதிலாக பாரசீக மொழியை அறிமுகம் செய்தனர். இல்லப்பா வேணாம். நல்லா பார்த்துட்டீங்களா? வகாபி இயக்கம் இந்து முஸ்லீம் உறவில் விரிசலை ஏற்படுத்துச்சா? வகாபி இயக்கம் அதே மாதிரி வகாபிகள் இஸ்லாமை அதனுடைய ஆயுத்துமைக்கு அழைத்துச் செல்லவும் அதன் உயிரை உருக்குலைத்து கொண்டிருப்பதாகவும் அவர்கள் கருதிய மூடப்பழக்க வழக்கங்களை முடிவு கொண்டு வர விரும்பினர். பவர் வந்துருச்சு ஒரு வழியா. ஓகே. 1870களில் வங்காள அரசாங்கம் நீதிமன்றங்களில் உருதுக்கு பதிலாக பாரசீக மொழியை அறிமுகம் செய்ததா? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா சீதான் என்னது பொருந்தாதது. சீதா என்னது பொருந்தாது. ஏன்னா 1870களில் எல்லாமே கரெக்டாக பாரசீக மொழியை உருதுக்கு பதிலாக ஹிந்தியை தான் அறிமுகம் செஞ்சாங்க, பாரசீக மொழியை அறிமுகம் செய்யலை. ஸோ மைனூட்டாக கவனிக்கிறோம். கொஸ்டின் நம்பர் 7 சீதான் தப்பு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 8. ஓகே சாரி, கீழே இருக்கிறதையும் கொஞ்சம் காமிக்காம விட்டேன். மொத்தம் 3 ஆப்ஷன் தான் காமித்தேன், 4 ஆப்ஷன் காமிச்சிருக்கணும். மிச்சம் எல்லாமே கரெக்டாக, பட் சி தப்பு தான். ரைட்டாங்க. அடுத்து சாரி, அடுத்து 8. இந்த பவர் போயிடுச்சா, அதை பார்த்துக்கிட்டே வாங்கிட்டு விட்டேன். அடுத்து 8வது கொஸ்டின், மலப்பார் கிளர்ச்சி ஒத்துழையாமை இயக்கம் நிறுத்தப்படல், ஒத்துழையாமைக்கு நிறுத்தப்படல், கலீஃபா பதவி ஒழிப்பு, டெல்லியில் முஸ்லீம்கள் மாநாடு. கொஞ்சம் அலைன்மெண்ட் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்கு, அதை நான் சரி பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு அடுத்த டெஸ்ட்டில். மலப்பார் கிளர்ச்சி ஒத்துழையாமைக்கு நிறுத்தப்படல், கலீஃபா பதவி ஒழிப்பு, டெல்லியில் முஸ்லீம்கள் மாநாடு. ஸோ பொறுத்துக்க பொருத்தி பாருங்க, தெரியும். ஓகே ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்டு. ஏன் பி அப்படிங்கிறது கரெக்டாக உங்களுக்கு தெரியும். மலப்பார் கிளர்ச்சினாலே என்னது உங்களுக்கு 21 வந்துடும், இதான் மலப்பார் கிளர்ச்சி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழையாமை நிறுத்தப்படலுங்கிறது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 தான் நிறுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி கலீஃபா பதவி ஒழிப்பு அப்படிங்கிறது 24 தான் அது நடந்திருக்கும், 24. அடுத்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் முஸ்லீம்கள் மாநாடு 27 நடந்துச்சு. ஸோ அதனால் வந்து பி தான் கரெக்ட் ஆன்சர் வந்து பி. ரைட்டாங்க. ஓகே ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். 9 சரியானதை கான். திலகர், அரவிந்த கோஷ், லாலாஜிபுர ஆகியோர் சமய அடையாளங்கள், திருவிழாக்கள் ஆகிய தலங்களை பயன்படுத்தி காலனித்துவ எதிர்ப்பை உணர்வை ஊட்டினர். கணபதி விழா மூலம் இந்துக்களை திரட்ட திலகர் முயற்சி கொண்டார். 1906 நிறுவப்பட்ட பஞ்சாப் இந்து சபை இந்து இனவாத கருத்தியல் மற்றும் அரசியலுக்கான அடித்தளத்தை அமைத்தது. 1906 நிறுவப்பட்ட பஞ்சாப் இந்து சபை. இதில் கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, திலகர், அரவிந்த கோஷ், லாலாஜிபுராய் இவங்க எல்லாருமே திருவிழாக்கள் வந்து நடத்துறது காலனித்துவ எதிர்ப்பு அந்த திருவிழாக்கள் மூலமாக தான் பண்ணாங்களாம். அதில் கணபதி விழாவை மூலமாக தான் திரட்டினாரா திலகர். 1906 தான் நிறுவப்பட்ட பஞ்சாப் இந்து சபை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரசியலுக்கு அடித்தளத்தை அமைச்சிச்சா. இதில் எது சரி எது தவறு, சரியானதை காண்கன்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏன்னா பயங்கரமான எதிர்ப்பு தெரிவிச்சிருந்துருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ ஏ தான் கரெக்டு. ஏன்னா 1906 1909 பஞ்சாப் இந்து சபை எப்போ நிறுவப்பட்டது, 1909. ரொம்ப கவனமாக கவனிக்கணும். மிச்சம் எல்லாமே கரெக்டாக, திலகர் திருவிழா நடத்தினது கணபதி மூலம் எல்லாமே கரெக்டாக, 1909. ஓகேவாங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். 10 கால வரிசைப்படுத்துக. வெள்ளையனை வெளியேறு இயக்கம் மீட்பு நாள், நேரடி நடவடிக்கையினால் முஸ்லீம் லீக் அமைச்சரவை தூதுக்குழுவின் திட்டத்தை நிராகரித்தல்.
அந்த இயர் தெரிஞ்சா ஈஸியா அடிக்கலாம். நல்லா ஆன்சர் பண்ணுங்க, நல்லா யோசிச்சீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஒரே ஒரு சின்ன ட்விஸ்ட்டை பிடிச்சிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் போட்டு யோசிக்கிறோட ஒரு சின்ன ட்விஸ்ட் தான். ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் ஆன்சர். ஏன்னா மீட் பண்ணால் தான் ஃபஸ்ட்டு வரும். மீட் பண்ணால் தான் என்ன வரும், ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைநே வெளியேறியக்கம் 42. ஏன்னா மீட் பண்ணாளுங்கிறது 39 கிட்ட வரும், 39 கிட்ட வரும். வெள்ளைநே வெளியேறியக்கம் 42000. அதுக்கப்புறம் என்னது, நேரடி நடவடிக்கைனால் லாஸ்ட்டில் வரும். அடுத்து முஸ்லீம் லீக் அமைச்சரவை தொகுதிக்குன்றது நிராகரித்தல், அது 46 வரும். நேரடி நடவடிக்கைனாலும் 46 வரும். ஆனால் இது என்ன, இதுதான் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் நேரடி நடவடிக்கை தான் செகண்ட் வரும். ஏன்னா நேரடி நடவடிக்கை அப்படிங்கிறது மாத அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் வரும். ஆனால் இது வந்து ஜூலை வரும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்த முஸ்லீம் லீக் அமைச்சர் வந்து ஜூலை, புரியுதா உங்களுக்கு? இந்த நேரடி தான் ஆகஸ்ட். ஏன்னா நிராகரித்த பின்னாடி தான் தூதுக்குழு, அது நிராகரித்த பின்னாடி அந்த நேரடி நடவடிக்கையில் அடுத்து இது வந்து ஸ்டெப் எடுக்கும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி. ஸோ மைனூட்டாக பார்க்கணும், அப்படின்னா தான் இந்த கொஸ்டின் அடிச்சிருக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 11, லாகூரில் முஸ்லீம் லீக் தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை தீர்மானமாக எப்போது நிறைவேற்றியது? லாகூரில் முஸ்லீம் லீக் முஸ்லீம் லீக் வந்து தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை தீர்மானமாக எப்போது நிறைவேற்றியது? லாகூரில் முஸ்லீம் லீக் தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கை. என்ன முக்கியமான இயர் இந்த இயரு, அதான் கிடையாது எங்களுக்கு தனியாக கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆன்சர் பார்த்துருவோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 40 தான். ஏன்னா 26 ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது, தனிநாடு வேணும் எனக்கு. 40 என்ன பண்ணிடுவாங்க, எங்களுக்கு தனிநாடு வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்தை வச்சுருந்துருப்பாங்க. முக்கியம் 40 மார்ச் 26 தான் லாகூரில். ஸோ பேஜ் நம்பர் 91 கூட போய் பார்த்துக்காங்க, ரொம்ப முக்கியம், ரைட். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். டெல்லி முஸ்லீம் மாநாட்டில் தனித்தொகுதி கோரிக்கையை கைவிட முஸ்லீம்களால் அறிவிக்கப்பட்ட கோரிக்கையில் அல்லாதது எது? ஏன்னா முஸ்லீம் மாநாட்டில் வந்து கோரிக்கை வச்சாங்க, அதில் முக்கியமான கோரிக்கை அல்லாதது எது, ரைட்டாங்க? ஸோ ஃபஸ்ட் எடுத்துனா பார்த்தீங்கன்னா பஞ்சாப்லேருந்து சிந்து பகுதியை தனியாக பிரிப்பது, பலுச்சிஸ்தான் அதன் எல்லைகளையும் சீர்திருத்துவது, பஞ்சாபிலும் வங்காளத்திலும் மக்கள் தொகை அறிவிப்பில் பிரதிநிதித்துவம், மத்திய சட்டமன்றத்தில் முஸ்லீம்களுக்கு 50% இடஒதுக்கீடு. இல்லை ஒரு சின்ன ட்விஸ்ட்டு தான், அதை பார்த்தா ஈஸியாக அடிச்சிருக்கலாம். இன்றைக்கி படித்தவங்களுக்கு ஈஸி, படிக்காதவங்க தான் பாவம், இதை ஃபுல்லாக எதிராக ரைட்டு எதிராக தப்புன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் படித்தவங்க அவங்க டப்புன்னு என்ன பண்ணுவாங்க, இதில் அல்லாத தவறு டி தான் அப்படின்னு அடிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா 33% இடஒதுக்கீடு. அவங்க கேட்டது என்ன கேட்டாங்க, மிச்சம் எல்லாமே கரெக்டான், 33% இடஒதுக்கீடு தான் கேட்டாங்க. அதை மைனூட்டாக தெரிஞ்சிருந்தால் அந்த க்வெஸ்சன் ஈஸி. நீங்கள் கரெக்டாக அடிச்சிருந்தீங்கன்னா உண்மையாகவே நீங்கள் ஒரு கிரேட் தான். அடுத்த க்வெஸ்சன் ஒரு சூப்பர் க்வெஸ்சன். ஒரு தவறானதை எடுக்கணும், அகில இந்திய இந்து மகாசபை உருவாக்கத்தில் பொருந்தாததை எடுக்க போகிறோம். அகில இந்திய முஸ்லீம் லீக் உருவாக்கம் 1909 இந்திய கவுன்சில் சட்டம் அறிமுகம் ஆகியவை காரணமாக இந்து மகாசபை தொடங்கும் எண்ணம் பரவலாக எழுந்தது. அம்பலாவில் நடந்த 5வது பஞ்சாப் இந்து மாநாட்டிலும் பெரோஸ்பூரில் நடந்த 6வது மாநாட்டிலும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. மேற்கண்ட தீர்மானங்களின் தொடர்ச்சியாக முதல் அகில இந்திய மாநாடு ஹரித்வாரில் கூட்டப்பட்டது. இங்கு அலகாபாத்தை தலைமையிடமாக கொண்டு அகில இந்திய இந்து மகாசபை தொடங்கப்பட்டது. அந்த பேராராப்பா அப்படியே கொடுத்துருக்கு. இதில் ஒரே ஒரு வழி மட்டும் தப்பாக இருக்குது, அது ஒரு சின்ன நம்பரோ அல்லது பிளேஸோ அல்லது கொள்கையோ ஏதோ ஒன்று தப்பாக ஓகே. ஸோ ஆன்சர் பார்த்துருவோமா, ஆன்சர் பார்த்துருவோம். ரொம்ப ஈஸியான விஷயந்தான். 13 பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சிருந்தவங்கன்னா எப்படி அடிச்சிருப்பாங்கன்னா அப்படியே டி அடிச்சிருப்பாங்க. ஏன்னா அலகாபாத் கிடையாது, டேராடூன்,
எந்த ஏரியா டேராடூன். மற்றபடி கவுன்சில் சட்டம்னா மிண்டோ மார்லேயும் இந்திய கவுன்சில் சட்டம் ரெண்டும் ஒன்று தான். இந்து மகாசபை தொடங்கும் எண்ணம் கரெக்டாக அப்போ தான் எழுந்துச்சு. அஞ்சாவது மாநாடு ஆறாவது மாநாடுலாம் கரெக்டாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் அகில இந்திய மாநாடு ஹரித்துவார் தான், அதுவும் கரெக்டாக. அதுக்கப்புறம் தலைமையிடமாக பார்த்தீங்கன்னா தொடங்கினது ஹரித்துவார் இருந்தாலும் தலைமையிடம் டேராடூன். என்ன டூன்? இந்துக்கள்ல டேராடூன். ரைட், சூப்பர், நல்ல கொஸ்டின். அடுத்து பதினாலாவது கொஸ்டின், பொறுத்துக பொறுத்துங்க பார்ப்போம். பொருத்தி விடுங்க, இவங்களாம் எந்தெந்த ஏரியாக்காரங்கன்னு பொருத்தி விடுங்க. இதில் நான் வீடியோ அன்றைக்கி நடத்தினேன், ஒரு ஷார்ட்கட் சொன்னேன், அதை பார்த்துருந்தா நேரம் பொருத்திருக்கலாம். அதுக்கு தான் வீடியோ பாருங்கள் பாருங்கன்னு சொல்கிறது. படிச்சுட்டு வரீங்க ஆனால் வீடியோ பார்க்க மாட்டீங்க. பார்த்தா தானே அது ஷார்ட்கட் தெரியும் உங்களுக்கு, ஈஸியாக சொல்யூஷன் ஆயிரும் உங்களுக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன், டக்குன்னு முடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஆன்சர் பார்த்துருவோமா? இல்லாடி பொறுத்துங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர். பி ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர். எப்படி சார் பி ஆன்சர் அப்படின்னா, ஸோ ரஹமதுல்லா சயானி, ரஹமத்துல்லா ஏஆர் ரஹ்மான் அப்படிங்கிற மாதிரி பம்பாய்க்கு வந்துடுவார். அவர் பம்பாய்க்கு வந்துடுவார். அடுத்தது நவாப் சையது, சாரி நவாப் சையது முகமது பகதூர். பகதூர் வந்தாலே சென்னை தான், ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்காங்க. பகதூர் வந்தாலே என்னது? சென்னை தான். ரசூல், வசூல் வங்காளம். ஏற்கனவே சொன்னேன் ரசூலை வசூல்னு வச்சுக்காங்க, வங்காளம். எல்பின் ஸ்டோன் பம்பாய், அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் 15. இந்து முஸ்லீம் விரிசலை குறைத்து அனைத்து வகுப்பினரின் உண்மையான குறைகளையும் தேவைகளையும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் எடுத்து சொல்லும் முயற்சியாகவே 1885 இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது. அடுத்து கூட்டு 2. காங்கிரஸின் முதல் கூட்டத்தில் பங்கேற்ற 72 பிரதிநிதிகள் 3 பேர் மட்டுமே முஸ்லீம்கள். இந்து முஸ்லீம் விரிசலை குறைச்சி அந்த குறைகளை எடுத்து சொல்கிறதுக்கு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டதா. அதேமாதிரி காங்கிரஸோட முதல் கூட்டத்தில் பங்கேற்ற அந்த 72 பேர்களில் 3 பேர் யார்? முஸ்லீம்களா? கரெக்டாக பார்த்தா அடிச்சிடலாம். இது ஈஸியான கொஸ்டின், பேராரா பிறக்கும் பயப்படக்கூடாது. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், நல்லா பார்த்தா அடிச்சிடலாம். ரைட், ஸோ பாருங்கள் ஆன்சர் பாருங்கள். ஸோ கூற்று 1 சரி, 2 தவறு. ஏன்னா இது கரெக்ட் தான் எல்லாமே. ஸோ இங்கே 3 பேரில் 2 பேர் ரைட்டாங்க. ஸோ 2 பேர் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, முஸ்லீம்கள் கலந்துருப்பாங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது பார்ப்போம், கொஸ்டின் நம்பர் 16. தவறானது எது? 1906 அக்டோபர் 12 அலியார் இயக்கத்தோடு தொடர்புடைய 35 பங்கேற்பாளர்கள் அகா கான் தலைமையின் கீழ் சிம்லாவில் 1-2 மிண்டோ பிரபுவும் தங்களது கருத்துக்களை முன்வைத்தது. மிண்டோ பிரபுவிடம், மிண்டோ பிரபுவிடம், தப்பாக டைப் பிடிச்சிருக்கு. மிண்டோ பிரபுவிடம் தங்களது கருத்துக்களை முன்வைத்தது. இந்த சிம்லா மாநாடு முஸ்லீம் லீக் உருவாக ஒரு ஊக்கியாக செயல்பட்டது. சிம்லா மாநாடு அரச பிரதிநிதியிடம் இருந்து ஒரு நல்ல தீர்மானத்தை முஸ்லீம்களுக்கு வழங்கியது. 1909 மிண்டோ மார்லி சட்டப்பேரவை சட்டமன்றத்தில் அலுவலர் அல்லாத 27 இடங்களில் 8 இடங்களை முஸ்லீம்களுக்கு வழங்கியது. இதில் எது தவறு? நீங்களே ரீட் பண்ணி பாருங்கள், நீங்களே ஒரு முடிவுக்கு வாங்க. முக்கியமான குவஸ்டின்ங்க, எல்லாமே அதில் வந்துடும். நல்லா படிச்சிருந்தா அது கரெக்டாக அடிப்பீங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். ரொம்ப நேரம் பார்த்தாலும் ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தீர்மானத்தை முஸ்லீம்களுக்கு வழங்கியதுன்னு இருக்குல்ல, ஸோ அதுதான் தவறானது. ஏன்னா வழங்கவில்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அகா கான் தலைமையில் சிம்லாவில் 1-2 மிண்டோ பிரபுவிட்ட போனாங்க, நல்லா புரிஞ்சுக்காங்க. 1906 இவங்க மிண்டோ பிரபுவிட்ட போய் நமக்கு தனி தொகுதி வேணும் அப்படின்னு அடிப்பில் போனாங்க. அக்டோபர் 12 தான், எல்லாமே கரெக்டான். சிம்லாவில் தான் 1-2 போனாங்க. அதுதான் அங்கே என்ன நடந்துச்சுன்னா முஸ்லீம்களுக்கு அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுத்து வழங்கலை. அதுவே ஒரு ஊக்கியாக செயல்பட்டது, முஸ்லீம் லீக் வந்து உருவாகிறதுக்கு ஒரு ஊக்கியாக செயல்பட்டுச்சு. புரியும் உங்களுக்கு? ஆனால் இருந்தும் 1909 அவங்க 27 இடங்களில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 இடங்கள் வந்து கொடுத்தாங்க. புரியும் உங்களுக்கு? 8 இடங்கள் முஸ்லீம் வழங்கியிருக்காங்க. இதுதான் முஸ்லீமுக்கோட முதல் வெற்றியே. ரைட்டாக இருந்தது, நல்லா படிச்சிருந்தா அதை அடிச்சிருந்துருக்கலாம். நல்ல தீர்மானத்தை வழங்கலை,
அதான் உண்மை. ரைட். அடுத்து 17, இந்த பரந்த கண்டத்தில் வாழும் இந்துக்களும் முஸ்லீம்களும் இரண்டு சமூகங்கள் அல்ல, ஆனால் பல வழிகளில் இரு நாட்டினராக கருதல் வேண்டும், ரெண்டு நாட்டினராக கருதல் வேண்டும் என்று கூறியவர் யார்? பல வழி இவங்க எல்லாம் ரெண்டு நாட்டு சேர்ந்தவங்க மாதிரி. இது அந்த பாக்ஸில் இருக்கும் கடைசி சென்டென்ஸு, பம்பாய் லீக் மாநாட்டில் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ இதான் ஆன்சர், சி தான் ஆன்சர். சர் வாசிர் ஹசன், சர் வாசிர் ஹசன் அவர் தான் என்ன பண்ணுவா, இரு நாட்டினராக கருதல் வேண்டும், இரு நாட்டினராக. அந்த ரகமதுன்னு இருக்கார்ல, ரகமது, இந்த ரகமது அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, அவர் இரு நாடு கொள்கைன்னு சொல்லியிருப்பார். அவர் சொன்னது இரு நாடு கொள்கை, அவ்வளோதான் சொல்லியிருப்பார். ஆனால் இரு நாட்டினராக கருதல் வேண்டும் இவர் தான் சொல்லியிருப்பார். ஸோ ரகமது அலிக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இக்பால் இருக்கார்ல, இக்பால் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீக்ல மாநாட்டில் ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட வடமேற்கு இந்திய முஸ்லீம் அரசைத்தான் காண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று சொல்லியிருப்பார். ஸோ ஆளாளுக்கு ஒன்று சொல்லியிருப்பாங்க, அதனால் ரொம்ப கவனமாக இவர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார்னு கவனிச்சுக்கணும். ஆனால் இதை சொன்னது யாருன்னா சர் வாசிர் ஹசன், அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ 18, 1925 உருவான ஆர்எஸ்எஸ் விடி சவார்கர், கோல்வார்கர், ஹேட்வார்கர் ஆகியோரால் விரிவாக்கம் செய்யப்பட்டது. 34 முதலே காங்கிரஸ் செயற்குழு இந்து மகாசபையில் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் காங்கிரஸில் உறுப்பினராக இருக்க தகுதி இல்லாதவர்கள் என அறிவித்தது. இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், நீங்களே ரீட் பண்ணுங்கள். இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது, அது சரியாக தவறான்னு நீங்கள் பாருங்கள், இதை நீங்கள் ரீட் பண்ணுங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ட்விஸ்ட்டே அங்கே தான் இருக்கும். 34 முதலே காங்கிரஸ் செயற்குழு என்ன பண்ணிச்சுன்னா, இந்து மகாசபையில் உறுப்பினர்களாக உள்ளவர்கள் காங்கிரஸில் உறுப்பினர்களாக இருக்க தகுதி இல்லாதவர்கள். இந்துல இருக்கிற இந்து மகாசபையில் இருந்தால் நீ காங்கிரஸில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லைப்பா. அதே மாதிரி இந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் இந்து மகாசபையிலேயோ ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலோ இணைவதை தடை செய்தது. இங்கே தகுதி இல்லாதவர்கள்னு சொல்லியிருக்கு, இங்கே தடை செய்துன்னு சொல்லியிருக்கு. இதில் எது சரி எது தவறு? ரைட், ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ ஆன்சர் பி தான் ஆன்சர், ஏன்னா இது சரி தான், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் சரி தான். இங்கே என்ன நடந்திருக்கும்னா, இங்கே 34 வராது, இங்கே தான் 34 வரும். இந்த இது மேலே போகும், அந்த இது கீழே வரும். மேலே தான் 38, கீழே தான் 34 வரும். ஏன்னா மொதல் தடை செஞ்சாங்க, என்னென்னா ஆர்எஸ்எஸ் வந்து இயக்கத்தில் இணையிறத மொதல் என்ன பண்ணாங்க, இந்து மகாசபையிலையோ அல்லது ஆர்எஸ்எஸ் இயக்கத்துலையோ காங்கிரஸ் உறுப்பினர் தடை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கோவப்பட்டு தான் 38 காங்கிரஸ் உறுப்பினராக இருக்க தகுதியே இல்லை, நீங்கள் இந்து மகாசபையில் உறுப்பினராக, அவன் முதல்ல தடை விதிக்கிறாங்க, நீ சேராதன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ போய் சேர்ந்தேனா அப்போ நீ தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் அறிவிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக, இதெல்லாம் கரெக்டாக. 25 தான், இந்த 25 தான் எல்லாமே ஆரம்பித்தது, சுயமரியாதை இயக்கம், இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, எல்லாமே 25 தான். ரைட், அடுத்து பார்ப்போம். அடுத்து பொறுத்துக, இந்து மகாசபை 6வது மாநாடு பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டது, அந்த 6வது மாநில பிரதிநிதிகள் கலந்துக்கிட்டது எங்கெங்கே எவ்வளோ பேர்? ரொம்ப ஈஸி தான், நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். இந்த அளவு பாருங்கள், ஐக்கிய மாகாணம் 56.7, அடுத்து ஐக்கிய மாகாணம் டெல்லி பஞ்சாப் பீகார் 86.8, அடுத்து சென்னை பம்பாய் வங்காளம் 6.6. இதுக்கு நான் இன்றைக்கி பாடம் நடத்தியிருந்தேன், இந்திய மேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மேப் இப்போ பார்த்துக்காங்க, உங்களுக்கு இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே, ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் எடுத்தனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ, ஸோ 1, 2, 3 அதுதான் உங்களுக்கான ஆன்சரு. எப்படி இதுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தனே பாருங்கள், ஐக்கிய மாகாணங்கிறது 56.7 காமன். அடுத்து பாருங்கள், சென்னை பம்பாய் வங்காளம் இருக்குல்ல, சென்னை இந்தா இருக்குது, பம்பாய் இந்தா இருக்குது, வங்காளம் இந்தா இருக்குது, அப்போ 6.6, புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ தான், இங்கேருந்து கலந்துக்கிட்டவங்க வெறும் கம்மி தான். மேலே 86 சொன்னேன், கீழே 6 சொன்னேன், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா மேலேனா டெல்லி பஞ்சாப் பீகார் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்திருக்கும்,
அப்போ மேலே 86 இந்த ஒரு இந்தியா மேப் போட்டு மேலே 86 கீழே 6 அந்த மாதிரி போட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. இது அதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்ப்போம். பொறுத்துக கொஞ்சம் சுருக்கி காமிச்சாதான் தெரியும். ஓகே பாருங்க நான் வாசிக்கிறேன். இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் பொறுத்துக தான், இது நீங்கள் தான் பார்த்து கரெக்டாக வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் யார்? வகுப்புவாதம் என்பது தேசியவாதம் என்ற கருத்திற்கு எதிரானது. இருநாடு கொள்கையை முதலில் குறிப்பிட்டவர். இருநாடு கொள்கையை முதலில் குறிப்பிட்டவர். அடுத்து இந்துக்கள் ஆகிய நாங்கள் நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம். பிடிச்சு கூப்பிடுமா டக்குன்னு, அந்த இடத்துல இதாக இருக்குமா. ஓகே ஆன்சர் பார்த்துருவோம். ஸோ லாஸ்ட் க்வெஸ்சன். ஸோ ஆன்சர் ஏதான் ஆன்சர், லாஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்ன? ஏதான் ஆன்சர். எப்படி ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நாங்கள் நாங்களாகவே இருக்கோம். அது வீடி சவார்கர் தான் அப்படி சொன்னார், நாங்கள் நாங்களாகவே இருக்கோம் அப்படிங்கிறத சொன்னார். அதே மாதிரி முதல் குறிப்பிட்டவர், அதாவது இருநாடு கொள்கையை முதல் குறிப்பிட்டவர் அப்படிங்கிறது வாசிர் ஹசன் தான். ஏன்னா ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், அது ஈஸி தான். அடுத்து பார்த்தீங்கன்னா தூதுவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இந்து முஸ்லீம் தூதுவர்னால் ஜின்னா தான். அடுத்து தேசியவாதம் என்பது என்ற கருத்திற்கு எதிரானது. தேசியவாதம் அதாவது வகுப்புவாதங்கிறது தேசியவாதம் என்ற கருத்துக்கு எதிரானது நேரு. ஸோ இது எல்லாமே இது தான் ரைட்டாங்க. ஸோ இன்றைக்கி க்வெஸ்சன் செட்டப்ஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கும் உங்களுக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் கொடுக்குறது தான், ஏன்னா கணிச்சிடக்கூடாது அப்படிங்கிறக்காக. எப்படி வேணாலும் க்வெஸ்சன் எடுப்பாங்க, நம்ம நல்லா டெப்த்தாக படிக்கணுங்கிறத ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுங்கிறக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணது. ஸோ கண்டிப்பாக நல்லா அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ வரக்கூடிய 30ஆம் தேதி டெஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும், சூப்பராக அடித்து சொல்கிறேன். டெஸ்ட்டில் நீங்கள் 90 எடுத்துட்டால் நீங்கள்லாம் பெரிய கிரேட்டர்னு வச்சுக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்தளவுக்கு அந்த க்வெஸ்சன் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? கிடையாது. ரொம்ப ஈஸியாக இருக்குமா? கிடையவே கிடையாது. ஒரு டிஎன்பிசி தரப்புலேருந்து எப்படி எடுப்பாங்களோ அதே மாதிரி தான் எடுப்போம். முடிஞ்சால் 90 மேலே எடுத்து பாருங்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த க்வெஸ்சன் செட் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் நல்லா படிக்கணும், நல்லா அடிக்கணுங்கிற அடிப்படையில் தான். ஸோ நல்லா அட்டன் பண்ணிக்காங்க. ஸோ லைவ் டெஸ்ட்டில் வந்து நல்லா யூஸ் பண்ணிக்காங்க. இந்த லைவ் வந்து லைவ் அந்த நேரத்தில் வராட்டி கூட நைட்டு கூட படிச்சுட்டு கூட நீங்கள் இந்த லைவ் அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். என்னை பொறுத்தளவுக்கு நான் க்வெஸ்சனை முடிச்சிட்டேன், என்னுடைய கடமையை நான் சரியாக செஞ்சுட்டேன், உங்களுடைய கடமையை நீங்கள் சரியாக செஞ்சால் நீங்களும் அரசு ஊழியர் தான். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.